ஆத்ம வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, அனைவர் வாழ்விலும் இன்பம் பேரானந்தம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவார். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நன்னாளில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாள் துவக்கத்திலையும் சில எதிர்பார்ப்புகளும் அதன் முடிவில் வந்துட்டு சில அனுபவங்களையும் பெறுவது தான் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் நிரந்தரமில்லை, இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறத வரவே வராது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இரண்டே வழிதான் இருக்கு. ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள் அல்லது சூழ்நிலைக்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாம நம்ம வந்துட்டு எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கடந்த காலத்தை மறந்து விட வேண்டும், வருங்காலத்தை எண்ணி பயப்படக்கூடாது, நிகழ்காலத்தில் வாழ்வது எப்போதும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை அட் ப்ரெசண்ட்ல நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்கும் இந்த வாழ்க்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வந்து மற்றவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதே சமயம் நம்மகிட்ட எது இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு எது இருக்கிறதோ அதை நினைத்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும். நம்ம வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களுக்கு உதவுங்கள், அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் உணர்ந்தோம் அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு பொங்கிக் கொண்டே இருக்கும். அடுத்ததான் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்பை இதயத்தில் வையுங்கள், நம்மளுடைய அறிவை செயலில் காமியுங்கள், நம்மளுடைய ஆணவத்தை காலுக்கடியில் வையுங்கள், நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம முழு உடலாக மாற்றுங்கள். அப்படி மாற்றட்டோம் அப்படின்னா வாழ்க்கை என்றென்றும் சிறப்புடையதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்ம வந்து எல்லாருமே புண்ணியம் செய்கிற தர்ம காரியம் செய்கிறது புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாராலையும் நம்ம அதை செய்ய முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அது நம்மளால முடிஞ்சது நம்ம அதர்மம் செய்யாமல் இருப்பதே பெரும் புண்ணியம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அப்போ எப்பவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் நம் வெளிச்சம் கூட நம்மளுடைய நிழல் கூட நம் வெளிச்சம் இருக்கும் வரையுமே மட்டுமே நமக்கு துணை வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இந்த நாள் மாதிரியே இந்த புத்தாண்டு நாள் மாதிரியே இந்த புத்தாண்டு நிமிடம் மாதிரியே ஒவ்வொரு நாளும் புதுசாக மலர்வதை நம்ம உணர்வோம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு இந்த வருட பிறப்பு நன்னாளில் அனைவரும் நம்ம நன்றியை சொல்லிட்டு நம்ம எல்லார் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து இந்த நாளை நிறைவாக நம்ம கொண்டாடலாம். அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.